ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் டு டெரா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோனா வாட் இஸ் டெராஃபார்ம் சின்டாக்ஸ். ஸோ டெராஃபார்மோட HCL லாங்குவேஜில் கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ டெராஃபார்ம் சின்டாக்ஸ் வந்து டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து என்னென்ன இருக்கும்னா, ஸோ மல்டிப்புள் கோட் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோட் பிளாக்ஸும் கம்போஸ் பண்ணி தான் டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ன்றது என்னென்னா, ஸோ மெயின் டாட் டிஎஃப், ஸோ ப்ரொவைடர் டாட் டிஎஃப், வேரியபிள்ஸ் டாட் டிஎஃப் அப்படி இருக்கும். ஸோ டாட் டிஎஃப்ன்ற எக்ஸ்டென்ஷன் ஸோ டெராஃபார்ம்மு. ஸோ அதான் கான்ஃபிகரேஷன் ஃபைல். அது வந்து மல்டிபிள் கோடு பிளாக்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு க்ளோட் பிளாக்கும் வந்து ஒவ்வொரு கண்டெய்னர் சொல்லுவாங்க. அது எப்படி டீலிமிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செட் பிரேஸ், ஸோ கர்லி பிரேசஸில் வந்து டீலிமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கோட் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன கோட் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசோர்ஸு, டேட்டா சோர்ஸு, ப்ரொவைடரு, டெராஃபார்ம், வேரியபிள் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு பிளக்இன்ஸுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து உள்ள கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ரொவைடர் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இது சேஞ்ச் ஆகும். இந்த கோட் பிளாக் வந்து ஒவ்வொரு கோட் பிளாக்கும் ஒவ்வொரு கண்டெய்னர் மாதிரி நம்ம வந்து கண்டெய்னர் ஆஃப் கோடு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாக் டைப்பு. ஸோ நான் பிளாக் டைப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசோர்ஸோ, ப்ரொவைடரோ, இல்லை வேரியபிளோ, டெராஃபார்ம் அந்த மாதிரி இருக்கும் பிளாக் டைப்பு. ஸோ இந்த லேபிள்ன்றது பார்த்தீங்கன்னா, இதை வந்து இது எந்த லேபிள் மீன்ஸ், ஸோ இப்போ பிளாக் டைப் வந்து ரிசோர்ஸ் அப்படின்னா அது AWSஓட EC2 இன்ஸ்டன்ஸா, இல்லை VPCயா, இல்லாட்டி S3 ஸ்டோரேஜ் பக்கெட்டா. ஸோ அந்த மாதிரி நம்ம லேபிள் கொடுக்கணும். ஸோ இந்த இது வந்து ஜஸ்ட் ஐடென்டிஃபையர். ஸோ இப்போ நீங்கள் வந்து த்ரூ அவுட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல இந்த வேரியபிள் இதில் இருக்க நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த வேரியபிள் மாதிரி இது நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பிளாக்ல. ஸோ அது எப்படி நம்ம நெக்ஸ்ட் நம்ம டெராஃபார்ம் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையர். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேராமீட்டர் இருக்கும். ஸோ அந்த பேராமீட்டர் அதோட வேல்யூ இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டர் வந்து ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர், ஐ மீன் கிளவுட் ப்ரொவைடர்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பேராமீட்டர் அண்ட் வேல்யூஸ் மாறும். இப்போ AWSனா, ஸோ அதில் வந்து ரீஜன் இருக்கும், அண்ட் தென் வந்து அதில் வந்து இந்த அக்சஸ் கீ, ஐடி, ஸோ சீக்ரெட் அக்சஸ் கீ இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இதுவே அஜூரில் பார்த்தீங்கன்னா டெனன்ட் ஐடி, கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட பேராமீட்டர் நேம் அண்ட் தென் அதோட வேல்யூ கொடுக்கணும். அதோட ஆர்கியூமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் பிளாக் கோட் பிளாக்கு செட் டெராஃபார்மோட. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் டைப்புன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசோர்ஸ்னு தான் வரும். ஸோ ரிசோர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பழ தகுந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது. ஸோ இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், மல்டிபிள் கமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம எப்படி மற்ற லாங்குவேஜ்லாம் நம்ம கமெண்ட்ஸ் எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னா, சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு வந்து ஆஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் ஆஷோ, சிங்கிள் ஆஷோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி லைன் கமெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ ஸ்லாஷ், ஸ்டார் இருக்கும், அண்ட் தென் வந்து ஒரு 4 லைன்ஸ் கோட் இருக்குன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டிங்கில் ஸ்டார்ஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதோட கோடு இருக்கும். அண்ட் தென் லேபிள்ஸ் வந்து இஸ் நத்திங் பட் ஒரு அந்த பிளாக் டைப்பை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த லேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேபிள் வந்து அதான் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணும் இந்த நேமுக்கு. ஸோ ஐடென்டிஃபைருக்கு நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணுறோம், அதுதான் ஆர்கியூமெண்ட்டு. ஸோ இந்த டெராஃபார்ம் சின்டாக்ஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க ஆர்கிடெக்சர் படி பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் டைப்புன்றது பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் கோர்ல இருந்து வருது. ஸோ ரிசோர்ஸ், டெராஃபார்ம், வேரியபிள்ஸ் எல்லாமே டெராஃபார்ம் கோர்ல இருந்து வரும். அண்ட் தென் அது பக்கம் அது பக்கத்தில் உள்ள லேபிள் வந்து ப்ரொவைடர் பேஸ் பண்ணினா லேபிள்ஸ் வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ AWSனா AWS EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கும், AWS S3 பக்கெட்ன்னு இருக்கும் லேபிள். ஸோ எல்லாமே ப்ரொவைடர் பேஸ் பண்ணி நீங்கள் லேபிள் இங்கே வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் அந்த ஐடென்டிஃபையும் அதே மாதிரி தான். ஸோ AWSக்கு தனி ஐடென்டிஃபையர் வரும், சேம் அதே மாதிரியே அஸ்யூருக்கு தனி ஐடென்டிஃபையர் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரொவைடர், AWSஆ, அஸ்யூரா, அலிபாபாவா. ஸோ அந்த மாதிரி நிறையா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் பிளகின்ஸ் சூஸ் பண்ணுறீங்களா. ஸோ அதோட இது எல்லாமே நீங்கள் அதோட டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும்.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பிளாக் தான் அப்ளை ஆகும். ஸோ இது வந்து மெட்டா ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டா ஆர்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை டு ஆல் பிளாக்ஸ். ஸோ நான் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ இந்த லேபிள்ன்றது ஆர்குமெண்ட்ஸு, இது வந்து மெட்டா ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மெட்டா ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் த்ரூ அவுட் எந்த பிளாக்ல நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிளாக்ல மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் மெட்டா ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டா ஆர்குமெண்ட்ஸ்னா அப்ளை டு ஆல் பிளாக்ஸு, ஆர்குமெண்ட்ஸ்னா ஸ்பெசிஃபிக் பிளாக்ல தான் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ சின்டாக்ஸ் ஃபார் நெஸ்டட் கோட் பிளாக்கு, இது நெஸ்டட் கோட் பிளாக் அதே மாதிரி தான். ஸோ பிளாக் டைப் லேபிள், இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொரு பிளாக் டைப் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடபிள்யூஎஸ் விபிசிக்குள்ளே சப்நெட் கிரியேட் பண்ணணும், இல்லை விபிஎன் கிரியேட் பண்ணணும், சிஏடிஆர் வேல்யூ கிரியேட் பண்ணணும், நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வருது நெஸ்டடாக உள்ளக்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நெஸ்டட் பிளாக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் சின்டாக்ஸ் தான், பட் பிளாக் டைப் மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணால் போதும், அதுக்குள்ளே உள்ள லிட்ரல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைனமிக் பிளாக்ஸில் வந்து நான் இன்டர் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ண இன்புட் வேரியபிள்ஸ் மாதிரி. ஸோ இது நீங்கள் நம்ம வந்து டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே டெமோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே நம்ம டெமோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக்